ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சு சளிங்கிறது நிறையவே இருக்குங்க. அந்த சளி வந்து போக்குறதுக்காக இப்போ வந்து நாட்டு வைத்தியம் நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, என்னென்னலாம் வச்சு நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நெஞ்சு சளி வந்து உடனே சரியாயிடும். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் எப்படி எப்படிலாம் செய்கிறது அப்படின்ட்டு வந்து நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த நாட்டு வைத்தியம் செய்கிறதுக்கு நான் ரெண்டு கற்பூரம் எடுத்துருக்கேங்க. நம்ம சாமிக்கு கற்பூரம் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கற்பூரம் தான். இதை வந்து நல்லா வந்து கையாலே நல்லா தூளாக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தூளாக்குனிங்கன்னா நல்லா தூளாகிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆற்றின தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் அது தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, வெத்தலையை வந்து அரை வெத்தலை வந்து நல்லா வந்து நசிக்கிருங்க. நல்லா நசுக்கிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த கவரை வந்து பற்றி தெரிஞ்சிரும் நம்ம அதை கொட்டும்போது. அதனால் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இந்த கற்பூரம் கொட்டும்போது. ஓகேங்களா, நல்லா வந்து அந்த தேங்காய் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கற்பூரத்தெல்லாம் வந்து நம்ம கொட்டிடலாம். உள்ளே ரெண்டு கற்பூரத்தையும் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கொட்டிக்கலாம். வெத்தலையை போட்டக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெத்தலை வந்து கலர் மாறணும், கொஞ்சம் பிளாக் கலரில் வந்து வரணும். அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ்லாம் வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து இறங்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நல்லா வந்து அந்த வெத்தலையை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்து குழந்தையிலேருந்து நீங்கள் நெஞ்சில் தடவி விடலாம், நெஞ்சு சளி இருக்க குழந்தைங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.